இந்த அரசாங்கம் வந்து மலைய மக்களை பச்சையாக ஏமாத்திருச்சு. படைகளால் சூழப்பட்டு ஒரு திறந்த வழி சிறைச்சாலையே, ஆயுத படைகளுக்கு மத்தியில் தான் வாழ்கிறோம். பசரை, பதுளை, பண்டாரவளை, அப்புத்தலை நகரங்கள், ஹெக்டன், தலாக்கரை நகரம், இந்த நாட்டில் இருக்கின்ற ஏனைய நகரங்கள்லாம் நாட்டு மக்கள் ஓட்டுக்கு இருக்கிற அவர்கள் விசரா வந்திருக்கு. அவங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்குது. 2009 இறுதி யுத்தம் நடக்கும் பொழுது எத்தனை ஆயிரம் குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்ற பழைய விஷயத்தை அவர் ரிமைண்ட் பண்ணியிருந்தாரு. நிதியமைச்சர் இல்ல, எதுவுமே இல்ல, என்ன அரசாங்கம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு யூஸ் பண்ணாரு பாருங்க. நிதியமைச்சர் இல்ல, என்ன மசூல் அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபுவான், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ, திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. நேத்துக்கும் பாராளுமன்ற அமர்வுகள் நடந்தது. அதுல வந்து முஷரப் முதுநபின் அவர்கள் பேசும்பொழுது சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்கள் எந்திரிச்சு அந்த 5000 ரூபாய் நாணயம் தர காமிச்சிருந்தாரு. அதுக்கு வந்து இன்னைக்கு முஷரப் முதுநபின் அவர்கள் ஒரு பாராளுமன்றத்துக்குரிய அந்த ஒழுக்க நெறிய வந்து அவர் மீறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகருக்கு வந்து கடிதத்தை கொடுத்திருக்காரு. அது ஒரு சைடு இருக்கும்போது இப்ப பார்ட் 2ல நம்ம சந்திக்க போறோம். இந்த பார்ட் 2ல வந்து முக்கியமாக தமிழ் எம்பிக்கள் ஒரு நான்கு பேர் பேசியிருந்தாங்க. செல்வராஜா, கஜேந்திரன் அவர்கள், ஸ்ரீதரன் அவர்கள் வடிவேல் சுரேஷ் அவர்கள். வடிவேல் சுரேஷ் அவர்கள் இன்னைக்கு வந்து மலையக மக்களுக்காக பேசினார் பாருங்க. ரொம்பவே வந்து கவலையா இருந்தது உண்மையிலேயே. அவர் பேச ஸ்டார்ட் ஆகும்போது பாட்டுன்னு வந்து படிச்
எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார் சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார் சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார் சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறார் பாவர மக்களை வலையிலே மாட்டி அவர்களை ஏமாற்றி பல வாக்குறுதிகளை அளித்து இந்த நாட்டு மக்களை வீதிக்கு இழுத்தடித்த பெருமை இந்த அரசாங்கம் மலையக மக்களுக்கு வந்து எத்தனை ஏமாத்து தான் கொடுப்பீங்க பல்கலைக்கழகம் தாரம் அது தாரம் இதை தாரம் சொல்லி ஏமாத்தி ஏமாத்தி கடைசியில் ஏமாத்தி விட்டீங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தாரு மலையக மக்களை பொறுத்தவரையிலே இரட்டிப்பு ஏமாற்றம் இரட்டிப்பு ஏமாற்றம் தேர்தல் மேடைகளிலே பல்கலைக்கழகம் தருகின்றோம் மலையகத்திற்கு 1000 ரூபாய் சம்பளம் தருகின்றோம் உங்களுக்கு அதையும் தருகின்றோம் இதையும் தருகின்றோம் எல்லாத்தையும் தருகின்றோம் சொல்லி கொடுத்து சொல்லிவிட்டு ஒன்னையுமே கொடுக்கல இன்னைக்கு ஜனாதிபதி பாராளுமன்ற மந்திரிமார் எம்பி இது எல்லாமே வந்து மக்களுடைய தீர்ப்பு தான் ஆனா இப்ப மக்கள் விரும்புறாங்க வந்து இதெல்லாமே வேண்டாம் இந்த இந்த ஆட்சியில் உள்ளவங்க வேண்டாம் அப்படின்னு விரும்புறதே அவர் சொல்லியிருந்தாரு இன்னைக்கு பேசுகிறார்கள் ஜனாதிபதி விலக மாட்டாரு அரசாங்கம் விலகாது பிரதம மந்திரி விலக மாட்டாரு இன்னைக்கு மக்கள் என்ன சொல்றாங்க அரசாங்கம் பாராளுமன்றம் ஜனாதிபதி எல்லாம் மக்களுடைய தீர்ப்பு இன்னைக்கு மக்கள் கூறுகின்றார்கள் கௌரவ உறுப்பினர்களே மக்கள் கூறுகின்றார்கள் மாற்றம் தேவை அந்த மாற்றத்தை உடனடியாக ஏற்படுத்துங்கள் அப்புதல அதுக்கப்புறம் ஹட்டன் மஸ்கேலியா போன்ற மலையக பக்கத்துல உள்ள எல்லா நகரத்திலயும் வந்து மக்கள் ரோடுக்கு இறங்கிட்டாங்க அப்ப அவங்க சும்மா வந்து ரோட்ல இறங்கி வந்து ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கு அவங்களுக்கு என்ன விசரா அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு பசரை பதுளை பண்டாரவலை அப்புத்தலை நகரங்கள் ஹெட்டன் தலாக்கலை நகரம் இந்த நாட்டில் இருக்கின்ற ஏனைய நகரங்கள்லாம் நாட்டு மக்கள் ஓட்டுக்கு இருக்கிறது அவர்கள் விசரா வந்திருக்கு அவங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்குது உங்களுடைய கேவல நிர்வாகம் வாக்குறுதி இந்த அரசாங்கம் வந்து மலைய மக்களை பச்சையாக ஏமாத்திருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவர் வந்து வாயில அவர் ரொம்ப வந்து கோவப்பட்டாரு கோவப்பட்ட உடனே அவருக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல சில வார்த்தைகளை விட்டோடனே அங்க சபாநாயகர் கதிரில் அமர்ந்திருந்தவர் வந்து மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னு தமிழால சொல்லிட்டாரு மலையக மக்களை என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளை இந்த அரசாங்கம் பச்சை பச்சையாக ஏமாற்றி இருக்கின்றது பெருந்தோட்ட கம்பெனிகளும் பெருந்தோட்ட கம்பெனிகள் அரசாங்கம் சேர்ந்து நாடக மாறி என்னுடைய சமூகத்தை ஏமாற்றி அந்த மக்களுக்கு இன்னொரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது அந்த மக்களை வீட்டுக்கு ரோட்டுக்கு எடுத்து சென்றிருக்கின்றது ஆகவே அவர்களுக்கு மலைய மக்களுக்கு வீடு கட்டி தாரோம் ரோடு பண்ணி தாரோம் 1000 ரூபாய் சம்பளம் தாரோம் அது தாரோம் இது தாரோம் சொல்லிட்டு கடைசியில எதுவுமே கொடுக்கலையே நீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு அவர்களுக்கு வீடும் வழங்கவில்லை அவர்களுக்கு ரோடும் வழங்கவில்லை அவர்களுக்கு ஒன்றுமே வழங்கவில்லை மாவின் விலையேற்றத்தை ஏற்படுத்தி சம்பளம் 1000 ரூபாய் நாடகம் காட்டி 1000 ரூபாய் கொடுக்காம நிதி அமைச்சர் இல்ல எதுவுமே இல்ல என்ன அரசாங்கையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு யூஸ் பண்ணாரு பாருங்க இன்னைக்கு பெருந்தோட்ட கம்பெனி மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கும் போது இந்த நாட்டுல பாராளுமன்ற பேசுறதுக்கு ஒரு தொழில் அமைச்சர் இல்ல கேவலம் இந்த நாட்டுல தொழில் அமைச்சர் இல்ல நீதி அமைச்சர் இல்ல நிதி அமைச்சர் இல்ல என்ன மசூல் அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கீங்க இது அரசாங்கமா இது அரசாங்கமா அதுக்கப்புறம் வந்து சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் வந்து பேசியிருந்தார் அப்படின்னு சொன்னாக்கா இந்த நாட்டுல ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கும் பொழுது காணிகளை வந்து அபகரிக்கிறதுக்காக வடக்குல வந்து விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு 53 பேஜ் காணியை அளப்பதற்கு நில அளவு திணைக்களம் கடற்படைக்கு அளப்பதற்காக சென்றிருக்கிறார்கள் இங்கே நாட்டிலே அரசை மாற்றுங்கள் தலைவர்களை மாற்றுங்கள் என்று மக்கள் போராடுகின்றார்கள்
ஆனால் இந்த அரசாங்கம் இன்னொரு வழியிலே அங்கே இருக்கின்ற தமிழர்களுடைய காணிகளை, தனியாருக்கு சொந்தமான காணிகளை படைகளுக்கு அளவீடு செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுகின்றது. ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி கிளிநொச்சி பக்கத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆலயத்துக்குள்ள வந்த இராணுவத்தினர் அங்க உள்ள கற்களை எல்லாம் அகற்றி அதை வந்து ஒரு வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை சொன்னாரு. இரண்டு நாட்களுக்கு முதல் கிளிநொச்சி உருத்திரபுரம் சிவன் கோயில் வளாகத்திற்குள் நுழைந்த ஒரு வாகனத்திலே வந்த இராணுவத்தினர் அந்த வளாகத்தில் இருக்கின்ற ஆலயத்தை சுற்றி இருக்கின்ற கற்களை எல்லாம் அகற்றி அந்த பகுதிகளில் இருந்த அளவீடுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஏன் இராணுவத்தினர் அந்த பணிகளில் ஈடுபடுகின்றார்கள்? நாட்டில் என்னவோ நடைபெற்று கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள், யுவதிகள் இங்கே போராட்டத்தில் இருக்கின்றார்கள். இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியை வீட்டுக்கு போங்கள் என்று கேட்கிறார்கள். இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்கிறார்கள். அரசாங்கம் அமைச்சர்களை கலைத்திருக்கிறது. ஆனால் இந்த நாட்டிலே இருக்கின்ற இயங்க முடியாத அரசாங்கம் கேட்பாரற்ற நிலையிலே தான் தமிழர்கள் மீது இந்த பணிகளையும் அவர்கள் மீதான இந்த அடாவடிகளையும் புரிகிறதா? இங்க போராடுற தமிழ் சிங்கள இளைஞர்கள்கிட்ட நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. நான் போராடுகின்ற இளைஞர்களிடமும் யுவதிகளிடமும் இந்த உயர்ந்த சபையினூடாக ஒரு வினாவை முன்வைக்கிறேன், ஒரு அன்பான வேண்டுகோளை முன்வைக்கிறேன். அன்புக்குரிய சிங்கள சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்களும் இந்த நாட்டிலே ஒரு பெரிய போர் நடத்தியவர்கள், நாங்கள் போராடியவர்கள். நீங்கள் இப்பொழுதுதான் இந்த பொருளாதார தடைகள், இந்த பொருளாதாரத்தினுடைய தாக்கங்களை சந்திக்கிறீர்கள். ஆனால் இதைவிட மோசமாக அரசாங்கத்தால் திட்டமிட்டு பொருட்கள் அனுப்பப்படாமல் நாங்கள் நாளாந்தம் பொருளாதார தடைக்குள் வாழ்ந்தவர்கள், அதுவும் 20 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். அவ்வாறான தமிழர்களுடைய உண்மையான உரிமை பிரச்சனைகளையும் நீங்கள் தயவு செய்து கருத்தில் எடுக்க வேண்டும். சிங்கள இளைஞர்களே, சிங்கள சகோதரிகளே, சகோதரர்களே, நாங்கள் உங்களுக்கு குறிப்பிடுவது, இங்கே இருக்கின்ற சிங்கள தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், நீங்கள் ஒரு தார்மீக இந்த டைம்ல போராடிட்டு இருக்கிறவங்களை பத்தி நீங்க பேசுறீங்க. ஒரு காலத்தை நீங்க பின்னாடி திரும்பி பாருங்க, நாங்கெல்லாம் இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒரு விஷயம் களத்திலே தாய் தந்தையோடு நிற்கிறது. சின்னம் சிறார்கள் சிங்க கொடிகளை ஏந்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலம் திரும்பி பாருங்கள் கௌரவ தவிசாளர் அவர்களே, நாங்கள் கொல்லப்பட்ட பொழுது, தமிழர்கள் அழிக்கப்பட்ட பொழுது தெருக்களிலே சிங்க கொடிகள் வழங்கப்பட்டு பால் சோறு வழங்கப்பட்டு அதனை கொண்டாடிய தலைவர்களுக்கு எதிராக இன்று அதே சிங்க கொடிகளை சிங்கள இளைஞர்களும் யுவதிகளும் தூக்கி பிடித்து நீ வெளியிலே போ என்று சொல்லுகிற காலம் மாறியிருக்கிறது. 2009 இறுதி யுத்தம் நடக்கும் பொழுது எத்தனை 1000 குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் அப்படின்ற பழைய விஷயத்தை அவர் ரிமைண்ட் பண்ணியிருந்தாரு. பல தாய்மார்கள் கொல்லப்பட்டார்கள் என்பதை வரலாறு மீண்டும் ஒரு முறை கொண்டு வந்திருக்கிறது. நான் குழந்தைகளை பார்க்கிறேன் படங்களிலே, கை குழந்தைகளை பார்க்கிறேன். இதனையே திரும்பி பாருங்கள், 2009 இறுதி யுத்தம் நடந்த பொழுது எத்தனை 1000 குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். மஹிந்த ராஜபக்ச இன்றைய பிரதமர் அவர்களுடைய மனைவியாரிடமே பல 1000 குழந்தைகள் கையளிக்கப்பட்டது. வவுனியாவிலே தென்பகுதியிலே அந்த குழந்தைகளை பராமரிப்பதற்காக நிலையங்கள் உருவாக்கப்பட்டது. ஆனால் அந்த குழந்தைகள் பலர் இன்றும் காணவில்லை. அதனை விட ஆனந்த சுதாகரனுடைய 2 குழந்தைகள் உட்பட 10,000 குழந்தைகள் இன்றும் தங்களுடைய தாய் தந்தையருடைய வருகைகளுக்காக காத்திருக்கிறார்கள். கௌரவ தவிசாளர் அவர்களே, இன்றும் கூட அரசியல் கைதிகளாக தமிழ் அரசியல் கைதிகள் சிறையிலே செத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை விடுதலை செய்வதற்கு இந்த அரசாங்கத்திடம் நல்லெண்ணம் இல்லை. போராடுகின்ற இளைஞர்கள் யுவதிகளிடம் நான் கேட்கிறேன், நீங்கள் போராடுவது ஒரு நியாயம், நீங்கள் உங்களுடைய தர்மத்துக்காக போராடுகிறீர்கள், உங்களுடைய தாய் நாட்டுக்காக நீங்கள் போராடுகிறீர்கள். ஆனால் எங்களுடைய நாட்டிலே, எங்களுடைய தமிழ் மண்ணிலே நாங்கள் இவ்வாறான அநியாயங்களுக்கு உட்படுத்தப்பட்டு இன்றும் எங்களுடைய இளைஞர்கள் சிறையிலே இருக்கிறார்களே, அதை பற்றியும் நீங்கள் ஒரு வார்த்தைகள் பேசுங்கள். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவரின் தாய்மார்கள் வந்து 5 மேல போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் முன் வச்சிருந்தாரு. இன்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட நிலையிலே 5 கடந்து அவர்கள் இங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சபையில இருக்கின்ற அரசியல் தலைவர்களே, இந்த நாட்டினுடைய உயர்ந்த தலைவர்களே, நீங்களே சிந்தித்து பாருங்கள். தமிழர்களுக்கு ஒரு நீதியை வழங்க முடியாமல், தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியாமல், இந்த நாட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு ஒற்றை ஆட்சி இருக்கின்ற இந்த நாட்டுக்குள்ளேயே தீர்வு என்று நீங்கள் பிடித்த மதவாதமும் இனவாதமும் இன்று எப்படி சூழ்ந்திருக்கிறது, எவ்வாறு திரும்பி வந்திருக்கிறது? இன்று தமிழர்கள் இப்ப கூட நீங்க வந்து கேஸ் பிரச்சனை, எரிபொருள் பிரச்சனை, மின்சார பிரச்சனை தீர்ந்தா மட்டும் உங்க பிரச்சனை வந்து நீங்க தீர்ந்துரும்னு நினைக்கிறீங்களா? ஆனா அது இல்ல பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாரு. இன்றும் கூட நீங்கள் இந்த நாட்டினுடைய பிரச்சனையை தீர வேண்டும் நினைக்கிறீர்களே தவிர, இங்கே இருக்கின்ற உங்களுடைய கேஸ் பிரச்சனை, எரிபொருள் பிரச்சனை, மின்சார பிரச்சனை தீர்த்தால் இந்த நாடு பிரச்சனை தீர்ந்து விட்டதாக நீங்கள் கருதுகிறீர்கள். ஆனால் இந்த நாட்டிலே பாரிய 70 மேற்பட்ட பிரச்சனை இருக்கிறதே. நீங்கள் பட்ட கடன், இன்று இலங்கைக்கு கடன் என்கிறீர்கள். எதற்காக இந்த கடன் பட்டது? யாருக்காக வாங்கப்பட்டது?
தமிழர்களை கொன்றொழிப்பதற்காகவும் அவர்களுடைய தேசத்தை அழிப்பதற்காகவும் யுத்த தாங்கிகளையும் யுத்த தளபாடங்களையும் கொள்வனவு செய்வதற்கு உலகமெல்லாம் வாங்கிய கடன் இன்று உங்களை சூழ்ந்திருக்கிறது. தெருக்களில் நிற்கிற இப்ப உள்ள சிங்கள இளைஞர்களும் யோதிகளையும் பார்க்கிட்ட எங்களுக்கும் வந்து அனுதாபமா தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் வந்து முன் வச்சிருந்தாரு. தமிழர்களை அரவணைத்து செல்ல தயாராக இருக்கிறீர்களா? தெருவிலே நிற்கிற ஒவ்வொரு சிங்கள இளைஞனும் சிங்கள சகோதரியும் சிந்தியுங்கள். நாங்களும் கூட உங்களை பார்க்கிறோம், அனுதாபப்படுகிறோம். தெருக்களிலே இறக்கிற ஒவ்வொரு சிங்கள பொதுமகனுக்காகவும் நாங்கள் கவலை அடைகிறோம். இதனை ஒரு மனிதாபிமானத்தோடு பார்க்கிறோம். நாங்கள் கொல்லப்பட்ட பொழுதெல்லாம், நாங்கள் அழிக்கப்பட்ட பொழுதெல்லாம் யாராவது ஒரு சிங்கள பொதுமகன் அல்லது ஒரு சிங்கள பல்கலைக்கழக மாணவன் எங்களுக்காக தெருக்களிலே இறங்கியதை நாங்கள் பார்க்கவில்லை. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே படிக்கின்ற சிங்கள மாணவர்கள், கிளிநொச்சி பல்கலைக்கழகத்திலே படிக்கின்ற சிங்கள மாணவர்கள், நீங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக போராடுகிறீர்கள். நாங்கள் உங்களுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தவில்லை, உங்களுடைய போராட்டத்தை நாங்கள் நிராகரிக்கவில்லை. ஆனால் இதே வகையான அந்த மண்ணிலே நாங்கள் எவ்வாறு இப்பொழுதும் படைகளால் சூழப்பட்டு ஒரு திறந்த வழி சிறைச்சாலையே ஆயுத படைகளுக்கு மத்தியில் தான் வாழ்கிறோம். என்னன்னா தமிழ் மக்களுடைய, வடக்கு மக்களுடைய பிரச்சனைகள் என்னதான் இப்ப பொருளாதார நெருக்கடியா இருந்தாலும் ஒரு டைம்ல நீங்க தமிழ் மக்களுக்கு இப்படி பிரச்சனை பண்ணீங்க தானே அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. சோ இதுதான் இன்னைக்கு வந்து பார்ட் 2 க்கான வீடியோ. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.